நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை சக்திக்கு 9 நாள் நவராத்திரினா, 1 நாள் ராத்திரி அது சிவராத்திரி, சிவனுக்கு உரிய ராத்திரி. இந்த சிவராத்திரி தினத்துல விரதம் இருந்து சிவனை நினைச்சு வழிபட்டா பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும்னு சொல்லப்படுது. சிவராத்திரிக்கு முதல் நாள் மாலை 6 மணில இருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் 3 மணி நேரத்திற்கு ஒரு தடவை சிவனுக்கு அபிஷேகம் பூஜை அலங்காரம்னு செய்வாங்க. சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் முதல் சாம பூஜை, அது பிரம்மதேவனுக்கு உரியது. பிரம்மதேவனே சிவனை நினைச்சு வழிபடுறதா சொல்லப்படுது. அடுத்த இரவு 9 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் 2வது கால சாம பூஜை. இந்த சாம பூஜையில மகாவிஷ்ணுவே இறைவனை பூஜிப்பாரா. அடுத்து இரவு 12 மணில இருந்து மறுநாள் காலை 3 மணி வரைக்கும் நடக்கிறது 3வது சாம பூஜை. இந்த சாம பூஜையில சக்தியே சிவபெருமானை நினைச்சு வழிபட்ட நேரம். இந்த நேரத்துல இறைவனை வழிபடுறது மிகுந்த அம்சமா சொல்லப்படுது. கேட்ட வரங்கள் கிடைக்கும்னு நம்பப்படுது. அடுத்து இரவு 3 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் உள்ள 3 மணி நேர பூஜைய 4வது சாமகால பூஜையா சொல்றாங்க. இந்த நேரத்துல சிவனை வழிபட்டா அரசு பதவியே தேடி வரும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த நேரமாம். இப்படிப்பட்ட சிவராத்திரி தினத்துல சிவனோட 19 அவதாரங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பண்ற லைக் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஷ்ணு பகவானின் தசாவதாரத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி சிவபெருமானோட 19 அவதாரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சிவனின் முதல் அவதாரம் பிப்ளாட் அவதாரம். பிப்ளாட் அப்படின்னா அரச மரத்தடியில் பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். ததி தின்ற முனிவர் அவரோட மனைவியோட வாழ்ந்து வந்திருக்காரு. அவரோட மனைவி கருவுற்ற காலத்துல சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததால அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஆகாதுன்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே வந்து ததித் முனிவர் தவம் இருந்து வர்றாரு. அப்போ இந்திரன் அங்க வந்து முனிவரோட முதுகெலும்ப வாங்கி வஜ்ராயுதம் செஞ்சு அரக்கனை வதம் செய்யறாரு. முதுகெலும்ப தானமா கொடுத்த முனிவரோட மனைவி இந்த குழந்தை பிறந்ததாலதான் தன்னோட கணவர் இறந்துட்டாருன்னு அரச மரத்துக்கு அடியில போட்டு உயிரையும் விட்டுடுறாங்க. தன் அப்பா அம்மா இருப்பிற்கு காரணம் சனி பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டு பிப்ளாட் சனி பகவானிடம், என்ன மட்டும் இல்ல 16 வயசு வரைக்கும் எந்த குழந்தைகிட்டையும் நீ ஆட்சி பண்ண கூடாதுன்னு அந்த குழந்தை பிப்ளாட் அவதாரம் எடுத்து சனி பகவானுக்கு பாடம் புகட்டி அனுப்பி வைக்குது. இந்த பிப்ளாட் அவதார வழிபாடு நார்த் இந்தியால மட்டும்தான் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே சனி பகவான் தாக்கம் குறையறதுக்காகவும் சனி தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த பிப்ளாட் அவதாரத்தை தான் வழிபடுவாங்களா. அடுத்து 2வது அவதாரம். 2வது அவதாரம் ரிஷப அவதாரம். பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பாதாள லோகத்துக்கு போன விஷ்ணு பகவான் அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு நிறைய குழந்தைகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த குழந்தைகள் அரக்க குணத்தோடு தெய்வங்களையும் மனிதர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கு. இவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப ஈசன் ரிஷப அவதாரம் எடுத்து அனைத்து குழந்தைகளையும் கொன்னிருக்காரு. உண்மை தெரிந்து விஷ்ணு தன்னோட தப்பையும் உணர்ந்து தன்னோட வைகுண்டத்துக்கே போயிட்டாராம். அடுத்து 3வது கீரத் அவதாரம். அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் சிவனிடம் இருந்து பெறுவதற்காக கடுமையான தவம் இருப்பான். அப்போ தவத்தை கெடுப்பதற்கு துரியோதனால் அனுப்பப்பட்ட பன்றியின் சத்தத்தால அர்ஜுனன் விழிச்சிருவான். அந்த சமயம் அர்ஜுனனை காக்கும் பொருட்டு கீரத் என்ற வேடனாக அவதாரம் எடுப்பாரு சிவபெருமான். 4வது வீரபத்ர அவதாரம். பிரம்மாவின் மகன் தட்சன் அவனின் மகள் சதி சிவபெருமானம் திருமணம் செஞ்சுக்குவாங்க. தந்தையின் 5வது தலையை வெட்டின சிவனை தன் மகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தட்சனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு சமயம் தக்ஷன் ஒரு மாபெரும் யாகம் நடத்திருப்பாரு. அதுல தன்னோட மருமகனையும் மகளையும் அவமதிச்சு அவமானப்படுத்திருவாரு. ஆனா தேவர்களையும் முனிவர்களையும் ஊர் பெருமக்களையும் அதிகமா கூப்பிட்டிருப்பாரு, இவங்களை மட்டும் கூப்பிட்டிருக்க மாட்டாரு. அந்த கோபத்துல சதியும் தன்னோட மகள் தானே அப்படிங்கிற உரிமையில போய் கேட்பாங்க. ஆனா அவமதிக்கப்பட்ட சதி அந்த யாகத்துல எரியிற தீயிலேயே விழுந்து இறந்துடுவாங்க. இதனால ருத்ர தாண்டவமாடிய சிவபெருமான் கோவத்துல தன்னோட ஜடாமுடிய கீழே போட்டுருவாரு. அந்த ஜடாமுடியில இருந்து பயங்கர ஆக்ரோஷமான கடும் கோபத்தோடு எடுத்த அவதாரம்னாலே அது இந்த வீரபத்ர அவதாரம் தானா. அடுத்து பைரவ அவதாரம். விஷ்ணுவின் தொப்புள் குடியில பிறந்த பிரம்மா தன்னோட ஆணவத்தால மற்ற கடவுள்களை மதிக்காம இருந்திருப்பாரு. இப்படி ஒரு தடவை விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த சண்டையில தங்கள்ல யாரு பெரிய கடவுள்னு சண்டை வந்திருக்கு. அப்போ சிவபெருமான் இதுக்கு நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி என்னோட அடியையும் முடியையும் யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வர்றீங்களோ
அவங்க தான் சிறந்தவர்னு சொல்றாரு. ஆனா சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அப்படிங்கறத உணர்ந்த விஷ்ணு பகவான் தன்னோட தோல்விய ஒப்புக்கொள்வாரு. ஆனா பிரம்மா சிவனோட உச்சி முடிய பார்த்துட்டேன்னு பொய் சொன்னதால பிரம்மாவோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மாவின் ஐந்தாவது தலையை வெட்டி அகங்காரத்தை போக்குவாரு. அடுத்து ஆறாவது அவதாரம் அஸ்வத்தாமன் அவதாரம். பார்க்கடல கடைஞ்சப்போ வாசுகி பாம்பால வந்த விஷத்தை குடிச்ச சிவபெருமானோட கழுத்துல விஷத்தை நிறுத்திடுவாங்க பார்வதி தேவி. அதனால தொண்டையிலேயே நின்று எரிஞ்சிருக்கு அந்த விஷம். அப்போ சிவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அதுல இருந்து விஷ்ணு புருஷ் வெளியே வந்திருக்காரு. அவருக்கு சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்னன்னா, பூமியில துரோணரோட மகனா பிறந்து சத்திரியர்களை வதம் செய்வன்னு, அதனாலதான் அஸ்வத்தாமனுக்கு நெற்றியில மூன்றாவது கண் ஒன்று இருக்கும். இதை நீங்க மகாபாரதத்துல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏழாவது துர்வாச முனிவர் அவதாரம். முன்கோபத்திற்கு பெயர் போன இவர் சிவனின் ஆக்ரோச கோபத்தினால பெற்ற அவதாரம். துவாபர யுகத்திலையும் வாழ்ந்திருக்காரு. சிவனுக்கு லிங்கமும் பிரம்மாக்கு சாபமும் கொடுத்தவர். அதே நேரத்துல குந்தி தேவிக்கு வரமும் கொடுத்தவர் இவர் தான். ஆஞ்சநேய அவதாரம் எட்டாவது அவதாரம். ராமருக்கு உறுதுணையா இருந்து தலைக்கணம் ஏறிய ராவணனை அழிக்கிறதுக்கும் ராமனுக்கு ஒரு பக்தனா இருக்க ஆசைப்பட்டும் சிவன் எடுத்த அவதாரம் தான் ஆஞ்சநேய அவதாரம். ஆனா பெரிய மனமில்லாத பார்வதி ஆஞ்சநேயர் வாளில குடியிருந்திருக்காங்க. அதனாலதான் ஆஞ்சநேயரோட வாளுக்கு அவ்வளவு சக்தியும் இருக்கும் அழகும் இருக்கும். ஒன்பதாவது அவதாரம் ஷரப அவதாரம். பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் சிவன் அவதாரம் எடுத்திருப்பாரு. விஷ்ணுவின் அவதாரமாகிய நரசிம்மரை வதம் செய்ய எடுத்த அவதாரம் தான் இது. அடுத்து பத்தாவது அவதாரம் நந்தி அவதாரம். சிவபெருமானின் வாகனமாக சொல்லக்கூடிய நந்தி தேவனும் சிவனின் ஒரு அவதாரம் தான். சிராதா முனிவருக்கு பிறந்த நந்தி 8 வயசுல இறந்து போயிருவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீருக்கடியில மூழ்கி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறான். அப்போ சிவன் காட்சி கொடுத்து என்ன வரம் கேயணும்னு கேக்குறாரு. நான் இந்த பூமியில மனுஷனா பிறந்து வாழ்ந்து முக்தி அடையணும் அப்படிங்கறதுலாம் என்னோட வேண்டுதல் இல்ல, அது எனக்கு வேண்டாம், நான் உங்க கூடவே இருக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சிவன் என்னோட வாகனமா நீ இருக்கிறியான்னு கேட்க அதுக்கு சரின்னு சொல்லி கைலாயத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு சிவபெருமான். அடுத்து பதினொன்காவது அவதாரம் கிரகபதி அவதாரம். கிரகபதி அவதாரத்துல பிராமண வீட்டுல பிறந்திருப்பாரு கிரகபதி. இந்த அவதாரத்துல 9 வயசுல இறந்து போயிருவாரு. நாரத முனிவர் கிரகபதி பெற்றோர்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. தன்னோட மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக காசிக்கு போவாரு கிரகபதி. அங்க போய் சிவனோட அருள் பெற்று மரணத்தையும் ஜெயிச்சிருப்பாரு. அடுத்து 12வது அவதாரம். இந்த அவதாரத்தோட பேரு யாதிநாத் அவதாரம். ஒரு சாதாரண கிராமத்துல கணவன் மனைவி தீவிர பக்தர்களா சிவனுக்கு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள சோதிக்க வந்த சிவபெருமான் யாதிநாத் அவதாரம் எடுத்து அவங்க குடிசையில தங்குற இடம் கேட்டதால குடிசையில வந்த விருந்தாளிகளை தங்க வச்சு கணவன் மனைவி இருவரும் குளிரில இரவுல வெளியில தங்கியிருப்பாங்க. அப்புறம் கணவனை இழந்த மனைவி தாமும் இறக்கலாம்னு போனப்போ சிவன் காட்சி தந்து அடுத்த பிறவியில அரச குடும்பத்துல பிறந்து நற்தம்பதிகளா வாழ்வீங்கன்னு ஆசி வழங்குவாரு. 13வது கிருஷ்ண தர்ஷாவதாரம். ஒருத்தனோட வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளை உணர்த்துறதுக்கு இந்த அவதாரம் சிவன் எடுத்திருப்பாரு. 14வது மிக்ஷ்பர்ஷி அவதாரம். அனைத்து உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் போது அதை தடுக்கிற விதமா எடுத்த அவதாரம் தான் இது. 15வது சுயஸ்வி அவதாரம். தன்னோட பக்தர்களை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் இந்திரன் மாதிரியே ஒரு முறை அவதாரம் எடுத்திருப்பாரு. அதனால சிவனுக்கு சுயஸ்வர் என்ற பெயரும் உண்டு. 16வது அவதாரம் சுண்டண்டர்கா அவதாரம். பார்வதி தேவியின் தந்தை ஹிமாலயவிடம் இந்த அவதாரம் எடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் பார்வதி தேவிய. இந்த அவதாரத்துல சிவபெருமான் ரொம்ப அழகாகவும் இருந்திருப்பாரா. 17வது அவதாரம் பிரம்மச்சாரி அவதாரம். சிவனை மனமுடிக்க கடுமையான தவம் இருந்த பார்வதி தேவிய சோதிக்கிறதுக்காக பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்திருப்பாரு. 18வது யக்ஷேஸ்வர அவதாரம். தேவர்களும் தேவலோக கடவுள்களும் மனசுல போலியான பக்தி இருந்ததுன்னா அதை ஒழிக்கிறதுக்காகவும் அகங்காரத்தை அழிக்கிறதுக்காகவும் எடுத்த அவதாரம் தான் இது. கடைசியாக 19வது அவதாரம் அவதூத் அவதாரம். இந்திரன் கிட்ட இருந்து திமிரை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்திருப்பாரு. இப்படி 19 அவதாரங்களை எடுத்து மக்களை காக்கிறதுக்காக வந்த சிவபெருமான் நம்மளையும் காக்கிறதுக்காக கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா காப்பாத்த வர சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாய அப்படின்னு வீடியோ பாக்குற அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க.